கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆதி முதல் அந்தம் வரை என்கிற இந்த வேத பாடத்தொடரில் நாம் ஏழு காலங்களாக பூமியினுடைய ஆதியிலிருந்து பூமியினுடைய முடிவு வரைக்கும் ஏழு காலங்களாக நாம் பிரித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் இதுவரை பாவமில்லாத காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆட்சியின் காலம் என்று சொல்லி மூன்று பகுதிகளையும் நாம் போன வாரத்தில் நியாயப்பிரமாண காலத்தை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நியாயப்பிரமாண காலம் ஆபிரகாமை தேவன் அழைத்த நாள் முதல் இந்த நியாயப்பிரமாண காலம் அல்லது அந்த நியாயப்பிரமாணத்திற்கு தொடக்க நாட்களாய் இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை விசுவாச வாழ்க்கையிலே அவனை நிலைநிறுத்தின பின்பாக நியாயப்பிரமாண காலம் உருவானது. ஆபிரகாமை தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு இணங்கி 75வது வயதில் ஆபிரகாம் தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு இணங்கி அவன் தன்னுடைய இனத்தை விட்டு புறப்பட்டு வந்து விசுவாசத்தின் பூரண அளவாகிய தேவன் சொல்லுகிற எந்த காரியத்தையும் செய்து நிறைவேற்றுகிறவனாக ஈசாக்கின் சோதனை நாளிலும் கூட ஈசாக்கை வழியிடுகிறதுல அந்த சோதனையில் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பி அதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் விசுவாசத்தில் பூரணத்தை அடைந்தான். அந்த ஆபிரகாமோடு கூட நாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் தேவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து அவனை அழைத்தார். ஆனால் அதை தொடர்ந்து ஆபிரகாமிடத்தில் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் தேவன் அவனுடைய ஜபத்திற்கு பதிலாக வானத்தை காண்பித்து நட்சத்திரங்களை நீர் எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியையும் எண்ணக்கூடும் என்று சொல்லி அவர் சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வாசித்தோம், படித்தோம். அதே அதிகாரத்தில் தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். எப்படி என்று சொல்லி அவர் அக்கினி ஜுவாலையிலே தோன்றி அவன் பலியிட்ட அந்த பலியின் நடுவிலே அவர் அந்த அக்னி ஜுவாலையிலே நடந்து போய் அவர் தன்னுடைய வாக்குத்தத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தி அதை உடன்படிக்கையாய் அவனுக்கு மாற்றி கொடுத்தார். அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அவனுடைய சந்ததியார் 400 வருடம் இஸ்ரவேல் 400 வருடம் அவனுடைய சந்ததியார் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள் அல்லது அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே அவனோடு கூட உடன்படிக்கையில் ஒரு பகுதியாய் சொல்லப்பட்டு அந்த 400 வருடத்தின் முடிவிலே அவர்களை மீண்டுமாய் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி அவனோடு கூட தேவன் ஒரு வாக்கு பண்ணி உடன்படிக்கையும் பண்ணி கொண்டார். அவரே உடன்படிக்கைக்கு அவரே வந்து அக்கினி ஜுவாலையிலே அந்த உடன்படிக்கையின் பலிக்கு நடுவிலே நடந்து அவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே உடன்படிக்கை பண்ணுவதற்கு அவர்கள் இப்படியாக உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் பலியின் நடுவிலே நடந்து போய் உடன்படிக்கை பண்ணுவது ஒரு வழக்கம். அதுபோல தேவன் அவரே நடந்து அக்கினி ஜுவாலையாய் நடந்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அவன் தொடர்ந்து அந்த உடன்படிக்கையை நம்பி அவன் வாழ்ந்தான். அவனுக்கு கர்த்தர் ஒரு குமாரனையும் கொடுத்து அவனுக்கு ஈசாக் என்று சொல்லி பெயரிட்டு அந்த ஈசாக்கு வளர்ந்து வாலிபனான அந்த நாட்களிலே அந்த ஈசாக்கை வாலிபனான அந்த நாட்களிலே அவனை பலியிடும்படிக்கு தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்ன நாளிலே அவன் அதே போல போய் பலியிடுவதற்கு போனான். அந்த பலியிடுவதற்கு அவன் போனபடியினாலே நாம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் வாசிக்கிறோம். அவன் தேவன் சொன்னபடி செய்தபடினாலே தேவன் இன்றைக்கு அவர் தம்முடைய பெயரிலே ஆணையிட்டு கொடுத்தார். எதை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை இன்றைக்கு ஆணையிட்டு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பதே நிச்சயமானது. ஆபிரகாமோடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, அவனோடு உடன்படிக்கையும் பண்ணினார். உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, அவனுடைய கீழ்ப்படிதல் பூரணமான நாளிலே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். இதைதான் எபிரேயர் கழுத நிருபத்தில் 2 மாறாத பிரமாணங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மாறாத அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது, அவருடைய ஆணை நிச்சயமாய் மாறாதது.
ஹலலுயா. எனவே மாறாத ஒரு ஆணையை அவர் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு தத்தம் நமக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் வேதத்திலே வாசித்தது போல அன்றைக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்பது நமக்காக எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 4:23 வாசித்தோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வளர்ந்து அந்த விசுவாசத்தின் பூரணமாகிய பூர்ண கீழ்ப்படிதலை தேவனுடைய வாக்கு தத்தத்தை முழுவதமாய் நம்புகிறவர்களாகவும் நாம் மாறுவது அவசியமாயிருக்கிறது. கலாத்தியர் 3:7-9 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், உனக்குள்ளாக பூமியினுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. இன்றைக்கு ஆபிரகாமின் நிமித்தம் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா சந்ததியார் இன்றைக்கு ஓ இந்த ஜாதி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜாதியாருக்கு மட்டுமல்லாதபடிக்கு எந்த ஜாதியாயிருந்தாலும் எந்த வம்சமாயிருந்தாலும் எந்த மொழியாயிருந்தாலும் அவள் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அங்கே 8 வாசிக்கிறோம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாம் கிட்ட தேவன் அழைக்கும் பொழுதே இதை சொல்லிதான் அழைத்தார், உனக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதை முன்கண்டு அவனுக்கே அதை சொல்லப்பட்டிருக்க இன்றைக்கு நமக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. புறஜாதிகளாகிய தேவனை அறியாதவர்களாக கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களாக தேவன் இல்லாதவர்களாக பரலோகத்தின் தேவனை உடையவர்களாக இல்லாதபடிக்கு அவருக்கு புறம்பானவர்களாக காணப்பட்ட நம்மை தேவன் இன்றைக்கு அவரை அறியும்படிக்கு செய்தாரே. நம்மையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் முன்னறிவித்திருந்த அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நமக்கு நிறைவேறுகிறது. 9 வாசிக்கிறோம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாரும் ஆபிரகாமோடு கூட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள்ளாகவும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். இந்த ஆபிரகாமின் வாழ்க்கை அவனுடைய அழைப்பிலிருந்து அவனுடைய ஈசாக்கை பலியிடுகிற வரைக்கும் அவனுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை நாம் இந்த பகுதியில் முதல்ல பகுதியில் விசுவாசத்தின் வளர்ச்சி. அந்த ஆபிரகாமுடைய சந்ததி பழுகி பெருகி இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக போனார்கள். அந்த அடிமையாய் காணப்பட்ட அந்த நாட்களிலே அவர்கள் மிகுதியும் பெருகினார்கள். அவர்கள் 70 போனவர்கள். அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு வரும் பொழுது 600,000 ஆண்கள் மாத்திரம் 600,000 பேர் இருந்தார்கள். அவ்வளவாய் அவர்கள் பெருகிவிட்டார்கள் எகிப்து தேசத்தில். அவர்கள் வெளியே வர முடியாதபடிக்கு அவர்களை போக விடாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய சுய தேசமாகிய தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்திற்கு போக முடியாதபடிக்கு எகிப்திலே அடிமைகளாக இருந்த நாட்களிலே அந்த பார்வோன் அவர்களை நெருக்கினான் கசப்பாக்கினான். அவருடைய வாழ்க்கை மிகவும் கசப்பாயிற்று. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது தேவனை நோக்கி முறையிட்ட நாட்களிலே தேவன் அவர்களுக்கு மோசே ஆரோன் என்பவர்களை அனுப்பி அவர்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் கைக்கு விடுதலையாக்கினார். அந்த விடுதலை ஆக்குகிறதுல பஸ்கா என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பஸ்கா ஆசரிப்பு, பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள், அது பஸ்காவை அவர்கள் கொண்டாடினார்கள். அந்த பஸ்கா கொண்டாட்டத்திற்கு பின்பாக அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் வந்தார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வருவதற்கு 40 ஆகிவிட்டது. 40 பின்பாக அவர்களுக்கு ராஜா கிடையாது, அவர்கள் நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதிகள் காலம் முடியும் பொழுது அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அவர்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டபடியினாலே
அவர்களுக்கு தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நாட்கள் முதற்கொண்டு ராஜாக்களின் காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாக்களின் காலங்களிலும் இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் துன்மார்க்கமாய் நடந்து அந்நிய தேவர்களை வணங்கி அவர்கள் பின்வாங்கி போன நாட்களிலே அவர்கள் மற்ற நாட்டு ராஜாக்களினாலே அவர்கள் அடிமைகளாய் பிடித்து கொள்ளப்பட்டு போனார்கள். இந்த அடிமையாய் பிடித்து கொள்ளப்பட்ட போன அந்த இடங்கள் ஒன்று அசிரியா, இன்னொன்று பாபிலோன். நாம் ஏற்கனவே ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் இந்த அசிரியாவையும் பாபிலோனையும் குறித்து குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த அசிரியா நாடும் அந்த பாபிலோன் தேசமும் அவர்கள்தான் இஸ்ரவேல் நாட்டை அவர்கள் அடிமையாய் அவர்கள் மாற்றினார்கள். அப்படி அடிமைகளாய் மாற்றி கொண்டு போன அந்த நாள் அது ஒரு 70 வருடமாய் அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருந்து மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அப்படி வந்த அந்த நேரத்திலே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அங்கே பிறந்தார். பூமியிலே ஒரு மனுஷனாக அவர் பிறந்து அவர் அந்த நியாய பிரமாணத்தின் காலத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். நாம் மலை பிரசங்கத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல அங்கே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லி அவர் சொன்னாரே, அதே போல நியாய பிரமாணம் முதலாவது கொஞ்ச நாட்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் அது முடிவுற்றது அல்லது நிறைவேறினது, அது முடிந்தது. இப்பொழுது நாம் இருக்கிற காலம் கிருபையின் காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நாம் இதே போல இந்த காலங்களில் இருக்கிற இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை நாட்களில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாய் கற்றுக்கொண்டு நாம் கிருபையின் காலத்தை கற்றுக்கொள்வதற்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஏற்கனவே நாம் வாசித்தது போல ஆபிரகாமுக்கு தேவன் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அவரே அக்கினி ஜுவாலையில் அந்த பலிக்கு நடுவில் நடந்து அவர் அந்த உடன்படிக்கையை அவனுக்கு உறுதிப்படுத்தினார். அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அவருடைய சந்ததியார் எகிப்தி அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி யோசேப்பி நிமித்தமாய் அவர்கள் எல்லாரும் 70 பேர் இஸ்ரவேல் மக்களாக அவனுடைய ஆபிரகாமுடைய மகனுக்கு மகனாகிய இஸ்ரவேல் அல்லது யாக்கோவுடைய சந்ததியார் 70 பேர் அவர்கள் அந்த அடிமையாக வாழ்கிற அந்த எகிப்து தேசத்திற்கு போனார்கள். அந்த தேசத்திலே அவர்கள் கடினமாய் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் அந்த அதிக வேலைகள் வாங்கி அந்த ராஜா அவர்களை கஷ்டப்படுத்தினான். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே அவர்கள் செய்த வேலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எகிப்து தேசத்திலே அப்படி என்ன வேலை செய்தார்கள் என்று சொல்லி கேட்டால் யாத்திராகமும் 1வது அதிகாரம் 11வது வசனம், அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோ ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அங்கே பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக பார்வோன் என்கிற அந்த ராஜாவுக்கு பொருட்களை எல்லாம் சேர்த்து வைப்பதற்காக பண்டசாலை பட்டணங்கள், அது குடியிருப்பதற்கான பட்டணங்கள் அல்ல, பண்டசாலை பட்டணங்கள். அங்கே பொருட்களை எல்லாம் ராஜாவினுடைய பொருட்கள் அந்த நாட்டுக்குரிய பொருட்களை சேர்த்து வைப்பதற்காக பெரிய பெரிய பட்டணங்களாக பித்தோம் ராமசேஸ் என்கிற இரண்டு பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பட்டணங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்ட ஸ்தலங்களாக கிடக்கிறது. இது மகா பெரிய பட்டணங்கள். அந்த பட்டணங்களிலே அவர்கள் பெரிய பெரிய கோபுரங்களை எல்லாம் கட்டினார்கள். பெரிய பெரிய கட்டிடங்களை அவர்கள் கட்டினார்கள். அதற்கு தேவையான செங்கல் அறுப்பது முதற்கொண்டு அந்த கட்டடங்களை கட்டி முடிக்கத்தக்கதாக அதற்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள். பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் அவர்கள் இழுத்து கொண்டு போவதற்கெல்லாம் அவர்கள் வேலை செய்ததாக
நம் வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். இப்படி பித்தோம் ராமசேஸ் என்றும் என்னும் பண்டசாலை பட்டணங்களை அவர்கள் கட்டுவதனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமும் 1:14 அங்க வாசிக்கிறோம், சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அங்க ஆள் வச்சு அவங்கள சாட்டையால் அடிக்கிறதும் மற்ற எல்லா காரியத்திலையும் அந்த வேலையை செஞ்சு முடி 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 என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேலை வேலை, ஓய்வு நாள் இல்லாதபடிக்கு 7 நாளும் வேலை, வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு வேலை 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 என்று சொல்லி காணப்பட்டதினாலே அவருடைய வாழ்க்கை ஜீவன் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இது அடிமைத்தனம். இதிலிருந்து ஒருவரும் விடுதலை ஆக முடியாது. இதே போல்தான் இன்றைக்கு பிசாசானவனும் தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தையே அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறான். அவள் அடிமைகள் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. எவ்வளவுதான் விரும்பினாலும் இந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே போவதற்கு ஒருவரும் அவர்களை விடுவதில்லை. ஹல்லேலூயா. அங்கே ஆளோட்டிகளை வைத்து அங்கே அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அவர்களுக்கு மேலாக தலைவர்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சு ஆளோட்டிகளை வச்சு அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஹல்லேலூயா. கொடுமையாய் நடத்தினார்கள். அப்படிப்பட்ட காரியம்தான் இன்றைக்கு இந்த பூமியில. ஹல்லேலூயா. பாவத்தினால் படுகிற கஷ்டங்கள் அதிகமாய் வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை எகிப்தியருக்கு எகிப்திய தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் பட்ட அவ்வளவு கொடுமையான சரீர பலவீனங்கள், சரீர வேதனைகள் இல்லாவிட்டாலும் பாவத்தினுடைய பாவம் இருக்கிறதே என்கிற அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை உணர்ந்தவர்கள் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பாவம் செய்கிறோமே, இவ்வளவு வேதனைப்படுகிறோமே, நாம் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கொடுப்பேன் என்று சொல்லி சொன்ன பாலும் தேனும் ஒடுகிற தேசத்திற்கு போக முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிற அந்த அடிமைத்தனம், அதை உணர்கிற அந்த அடிமைத்தனம் ஒரு மனிதனுக்குள்ளாக வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை உணர்ந்த அந்த நாளிலே, அவர்கள் உணர்கிற அந்த நாட்களிலே அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். எங்கள் தேவனே, இப்படி அடிமைத்தனத்தில் நாங்கள் பாடுபடுகிறோமே என்று சொல்லி அவர்களை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு மோசே ஆரோன் என்பவர்களை அனுப்பி அந்த எகிப்தின் ராஜாவுக்கு மேலாக 10 வாதைகளை அனுப்பினார். 10 வாதைகள். முதல் வாதை, அந்த எகிப்து தேசத்திற்கு தண்ணீர் கொடுக்கிற அந்த நதி இரத்தமாய் மாறுபடிக்கு பண்ணினார். அந்த நதியிலிருந்து 2வதாக தவளைகளை வர சொல்லி பார்வோனுடைய அரண்மனை அடுப்பு, அவருடைய படுக்கிற இடம், அவர் வேலை செய்கிறவங்க, அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருடைய வீடு முழுவதும் தவளையாய் நிரம்பும்படிக்கு செய்தார். இப்படியாய் பேன்களை அனுப்பினார், வண்டை அனுப்பினார், கொள்ளை நோயை அனுப்பினார், கொப்பளங்கள் உண்டாகும்படிக்கு செய்தார், கல்மழை பெய்யும்படிக்கு செய்தார், வெட்டுக்கிளிகளை அனுப்பி தேசத்தில் இருக்கிற எல்லா பச்சையான எல்லா செடிகளையும் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. 9வதாக அவர் நாடு முழுவதும் இருள், ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட பார்க்க முடியாதபடிக்கு இருளை அனுப்பினார். ஆனால் இஸ்ரவேலர்கள் இருக்கிற அந்த பகுதியில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. மற்ற எல்லா இடங்களிலும் எகிப்து தேசம் இருளாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. 3 நாளாய் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. இவ்வளவு வாதைகள் இருந்தாலும் அந்த இந்த வாதைகள் எல்லாம் அந்த பார்வோன் ராஜா கண்டு கொண்டதாகவே இல்லாதபடிக்கு அவன் எத்தனை தடவை வேதனைப்பட்டு அந்த மோசையிட்ட வந்து இந்த வாதையை நீங்கனா நாங்கள் என்ன போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொன்னான். ஆனால் விடவே இல்லை. ஹல்லேலூயா. 9 வாதை முடியும் வரைக்கும் அவன் விடவே இல்லை, அவர்களை போக விடவே இல்லை. கடைசியாக ஒரு வாதை, அதுதான் பஸ்கா என்கிற ஒரு பண்டிகையோடு சேர்த்து நடந்த ஒரு வாதை. இந்த வாதையில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு விசேஷத்த ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாடுகிற அன்று ராத்திரியிலே பார்வோனுக்கும் பார்வோனுடைய அரண்மனையிலும் அந்த ராஜாவுடைய அரண்மனையிலும் அவனுடைய வேலைக்காரர்கள் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய வீட்டிலும் முதல் பிறந்த பிள்ளை அது கொல்லப்படும். யாரெல்லாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்களோ, தேவன் சொன்னது போல அதை கொண்டாடுகிறார்களோ, அவர்கள் வீட்டில் மட்டும் ஒருவரும் சாவதில்லை.
மனுஷன் மட்டும் அல்ல மிருகங்களிலும் முதற் பிறந்த மிருகங்கள் எல்லாம் செத்து போகும். இதுதான் பஸ்கா. இந்த பஸ்கா பண்டிகையில அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. பார்வோண்ட வீடு முதற்கொண்டு எல்லாருடைய வீட்டிலும் அந்த ராத்திரி அழுகையின் ராத்திரி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கோ அது விடுதலையின் நாள். அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவர் எல்லாரும் அந்த நாளிலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அணியணியாய் புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு அந்த பாலும் தேனும் ஓசி ஓடுகிற தேசத்திற்கு தேவன் வழி நடத்தின பாதையிலே செல்லத்தக்கதாக அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவே அங்கே எகிப்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பார்க்கிறோம். நாம் வருகிற வாரத்தில் இந்த பஸ்கா பண்டிகையும் தொடர்ந்து நியாயாதிபதிகளின் காலத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.